ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசத்துக்கு தேவையான பொருள்: கருவேப்பில், வரமிளகாய், பூண்டு, மஞ்சள் தூள், வெல்லம், தக்காளி, புளி, சீரகம், மிளகு, பருப்பு. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு மிளகு, சீரகம், பருப்பு போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து வச்ச மிளகு சீரகம் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு மஞ்சள் தூள், கருவேப்பில், மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. தக்காளியும் புளியும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஆறிடுச்சு. தக்காளி தோலையும் புளித்தோலையும் எடுத்துடலாம். கரைச்சி வச்ச தண்ணியில் அரைச்சி வச்ச பொடியை போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுருக்கிறேன், ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. சட்டியில் ஆயில் 2 ஸ்பூன் விட்டு ரொம்ப லேட்டாகும், மண் சட்டி சூடாக இருக்கு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்சுமே கருவேப்பில், வரமிளகாய் 1, மல்லித்தழை எல்லாம் போட்டு வதக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம். ஏழு 8 பூண்டு தொளிச்சு வச்சுருக்கிறேன். இடிகளில் போட்டு இடிச்சுக்கலாம். எங்கிட்ட கல் இல்லை, இங்கே மும்பையில் கிடைக்கல, ஊர்லேருந்து தான் கொண்டு வரணும். நல்லா தட்டிட்டேன். தட்டி வச்ச பூண்டை ரசத்துக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் நிறைச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயம் முதல்ல ஏன்னா சேர்த்தலை, நல்லா இருக்காது ரசம், கசக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக சேர்த்து பாருங்கள், ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.